வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தற்பொழுது திமுகவின் ஆட்சியின் விடியல் ஆட்சி வந்து ரொம்ப மோசமாக போய்கொண்டிருக்கும் நிலையில் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து திமுகவையும் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஆகியவர்களை வந்து விமர்சித்து வருகிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது திமுகவின் இந்த இரண்டு கால ஆட்சியில் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணாமல் ஊழல் மட்டுமே பண்ணி கொண்டிருக்கும் திமுகவின் விடியல் ஆட்சியை கிளிகிளின் கிழித்தெடுத்திருக்கார் சவுக்கு சங்கர் அவர்கள். உங்களுக்கே தெரியும், சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எப்பிருந்து திமுகவை ஒழிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியே போராடி கொண்டிருக்கிறார். ஏன்னா திமுக வந்து நல்லா ஆட்சி பண்ணியிருந்தா சவுக்கு சங்கர் அவர்கள் கண்டிப்பாக அந்த ஆட்சிக்கு கண்டிப்பாக நல்லதான் பண்ணியிருப்பார். ஆனால் வந்து திமுகவின் ஊழலாட்சி, விடியலாட்சி, விடியலாட்சின்னு சொல்லி கூவிக்கொண்டிருக்கும் திமுக மக்கள் இப்பொழுது திமுகவினர் வந்து ஊழல் மட்டுமே செய்து கொண்டு தமிழக மக்களை வந்து நாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்களின் எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியும், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பதவியிலுக்கு இருக்க தகுதி இல்லாத ஒருவரை வந்து தமிழ் கூட பேச தெரியாத, தமிழ் கூட பார்த்து படிக்க தெரியாத ஒரு அமைச்சரை வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக விளையாட்டுத்தனமாக வந்து ஆக்கியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு போனால் முதல்வர் ஸ்டாலின் அடுத்தது ஆட்சியில் முதல்வர் பதவியில் இருக்க போகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். பட் இருந்தாலுமே வந்து எவ்வளோ நாள் வந்து இந்த இரண்டு கால ஆண்டுகளில் வந்து அவருக்கு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி கொடுத்தாங்க. ஆனால் இது வரைக்குமே அந்த பதவியில் போய் அந்த பதவியில் என்ன பண்ணணும், எங்கே இருக்கணும் அப்படின்றது கூட அவருக்கு தெரியாது. ஆனால் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பொழுது அவர் வந்து நிறைய டைம் வந்து பேசியிருக்காரு, ஆனால் தமிழ கூட ஒழுங்கா பேச தெரியாத ஒரு அமைச்சர் வந்து இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் தற்பொழுது இது குறித்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நிறைய டைம் பேசியிருக்காரு. நிறைய விமர்சனங்களையும் சரி, நிறைய தனியார் தொலைக்காட்சியிலும் சரி நிறைய பேட்டிகள் கொடுத்திருக்காரு, நிறைய விஷயங்கள் திமுகவை பத்தி சொல்லியிருக்காங்க. தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட இரண்டாவது பயல் குறித்து அவர் வந்து அவருடைய அவர் சைட்லிருந்து நிறைய நல்ல எதிர்பார்ப்புகளும் கொடுத்திருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள். தற்பொழுது திமுகவின் விடியல் ஆட்சி ரொம்ப மோசமா போய்கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் திமுகவின் ஆட்சி வந்து ஒழிய வேண்டும் அப்படின்ற அவருடைய எண்ணங்களா இருந்துட்டு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, தமிழக மக்களை வந்து அவரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாரு, செந்தில் பாலாஜி அவர்களை வந்து தூக்க போறாங்க, கைது செய்ய போறாங்க அமலாக்கத்துறை வந்து. அடுத்தது வந்து செந்தில் பாலாஜி அதிரடியாக அவங்களை கைது செய்ய போறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி நடந்துச்சு. தற்பொழுது அது அடுத்தது வந்து பொன்முடி அப்படின்னாரு, அதே மாதிரி நடந்துச்சு. ஸோ அமைச்சர் பொன்முடி அவர்களை வந்து தூக்கியதும் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கரெக்டாக சொன்னார். அதே மாதிரி தான் திமுகவின் விடியல் ஆட்சியில் ரொம்ப மோசமாக போய்கொண்டிருக்கும் நிலையில் எப்பொழுது தமிழக மக்களை வந்து முழுமையாக தின்பார்கள் அப்படின்றது தெரியாது அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாரு. இனிமே இருக்கிற இந்த மூன்று ஆண்டுகளில் திமுகவிடமிருந்து பொது தமிழக மக்களை வந்து எப்படி காப்பாற்ற போறோம், தமிழகத்தை வந்து நாசமாக போறாங்க அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் சரி எல்லாருமே கிளிகளையும் கிழிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள். இதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போறாரு, இனிமே இருக்கக்கூடிய இந்த மூன்று ஆண்டுகளில் திமுக ஆட்சி எப்படி பண்ண போறாங்க, ஒருவேளை உடனடியாக திமுக ஆட்சி கவிழ்க்கப்படுமா அப்படின்ற மாதிரி தான் தற்பொழுது கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகிறது. அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் இந்த பெண்கள் உரிமை தொகை திட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்கார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதை வந்து கிளிகளையும் கழிச்சிருக்கார் சவுக்கு சங்கர் அவர்கள். மக்களை சவுக்கு சங்கர் அவர்கள் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலினை வச்சு செய்யும் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.